வணக்கம் இது உங்கள் கல்வி கதிர் இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மற்றும் வயது வரம்பு என்ன நிலை என்பதை பார் பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் தான் நம்ம தகவலானது எல்லோருக்கும் போய் சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பானை பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டது நண்பர்களே அதில் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கும் அதிகமான பணியிடங்கள் இருந்தது நண்பர்களே அதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவானது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் என்ற செய்தியானது வெளியிடப்பட்டது அந்த நேரத்தில் மார்ச் ஒன்றாம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியம் தொழில்நுட்ப காரணங்களால் அந்த விண்ணப்ப பதிவு தள்ளி வைக்கப்படும் என்று அறி அறிவித்தது நண்பர்களே இந்த தொழில்நுட்ப காரணங்கள் என்ன என்பதை குறித்து விளக்கி நாம் ஒரு தனி காணொளி பதிவிட்டிருந்தோம் நண்பர்களே அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் புதிய முயற்சியாக நவீன முயற்சியும் அதாவது எந்தவித குறையும் இல்லாத அளவில் ஒரு புதிய தொழில்நுட்ப முறையை புதிய தொழில்நுட்ப நிறுவனங்களோடு கைகோர்த்து செயல்பட்டு ஆசிரியர்களை எந்த விதமான சீர்கேடும் இல்லாத தரமான ஆசிரியர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபடுவதற்காக அந்த தேர்வு முறைகள் இருக்க போகிறது இதை பற்றி தெளிவாக நாம் சொல்லியிருந்தோம் நீங்க பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க அப்போ வந்து அந்த தெளிவாக உங்களுக்கு புரியும் நண்பர்களே இந்த சூழலில் தற்போது ஒரு புதிய தகவல் நமக்கு கிடைத்துள்ளது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு அறிவிப்பு வெளியிட்டப்பட்ட முதல் ஆசிரியர் தேர்வாரி அறிவிப்பு நம்ம முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தான் இந்த தேர்வு தான் நாற்பது மற்றும் நாற்பத்தைந்து இட அந்த பிரிவினருக்கு வயது பொது மற்றும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வயது வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இதனால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த முறை ஒரு சில மதிப்பெண்களில் வெற்றி வாய்ப்பை இறந்தோறும் இந்த முறை தேர்வு எழுத முடியாத சூழல் இருக்கிறது மற்றும் ஒரு சில நாட்களில் ஒரு சில மாதங்களில் இந்த வெற்றி வாய்ப்பு நாற்பது ஐந்து மற்றும் நாற்பதை கடந்து இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க இயலாத நிலையில் பலர் உள்ளனர் இவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளனர் அன்பர்களே இது தெரிந்ததுதான் இந்த சூழலில் விசாரணை மார்ச் எட்டாம் தேதி அன்று விசாரணையானது வந்தது முதுகலை அந்த விசாரணையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வயது விவகாரத்தை தலைவர் பதிலளிக்க உயர் நீதிமன்றமானது உத்தரவிட்டது இதில் வந்து ஏற்கனவே தேர்வு எழுதி மதிப்பெண்கள் வாய்ப்பை தவறவிட்ட நண்பர்கள் இந்த வழக்கை பதிவு செய்து உள்ளனர்கள் இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் ஆனந்தி அமர்வு இது வந்து ஒரு இரு நீதிமன்ற நீதிபதி நீதிபதி அமர்வு பெஞ்ச் அவங்க விசாரிச்சாங்க இது வந்து இவங்க யாருக்கு ஆசிரியர் தேர்வு வாரிய த உறுப்பினர் அவர்களுக்கு தலைவர் அவர்களுக்கு இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பதில் அளிக்கணும் இந்த சூழலில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பதிலளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு விசாரணையானது ஏப்ரல் எட்டாம் தேதிக்கு வருகிறது தேர்தல் ஏப்ரல் ஆறாம் தேதி அதற்கு ஒரு தினம் மறுநாள் ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது அது இந்த வழக்கு அந்த தொடர்ந்து நடைபெற கூடிய சூழல் இதற்கான ஆசிரியர் தேர்வாரியம் இதற்கு என்ன பதிலளிக்கப்படும் அந்த தயாரிப்பு பணிகளில் அரசாணை அவர்கள் என்ன கருத்து அரசின் கொள்கை முடிவு கருத்துக்களை தயார் செய்து அந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கண்டிப்பாக அதை தாக்கல் செய்வார்கள் நீதிமன்றத்தில் இது குறித்து நாம் பார்க்கும்போது தற்போதைய நிலை என்ன முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப பதிவு தாமதம் இதனால தான் நடைபெறுகிறது இந்த வயது தான் அப்படின்னு சொல்லி பல ஊடகங்களில் பல தவ தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே அதாவது இது மட்டுமே காரணமாக கண்டிப்பாக இருந்துவிட முடியாது ஆசிரியர் தேர்வு வாரியம் தொழில்நுட்ப காரணங்களினால் விண்ணப்ப பதிவு தாமதம் என்ற கருத்தை கூறியுள்ளது அதனால கண்டிப்பாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இது இது இருக்கலாம் ஆனா இது தற்போது தான் இந்த வழக்கு இதாக கொண்டு வருகிறது ஏற்கனவே ஜூன் மாதத்தில் தேர்வு இருக்கிறது நண்பர்களை அப்பொழுது கண்டிப்பாக விண்ணப்ப பதிவு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை விண்ணப்ப பதிவு கட்டாயமாக தற்போது ஆரம்பிக்க வேண்டியும் அதனால அந்த தொழில்நுட்ப காரணங்களை சரி செய்வதில் பல முனைப்புகளை காட்டி வருகிறது ஆசிரியர் தேர்வு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த வழக்கும் இப்போ வழக்காக இது செல்வதனால் இது கடைசி வர எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக அதையும் நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் இந்த வழக்கின் போக்கு மற்றும் நம்ம ஆசிரியர் தேர்வு தேர்வு எப்படி இருக்கும் ரெண்டையுமே நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது வயது வரம்பு வந்து இப்போது இதில் வந்து நம்ம நீதிமன்றத்தில் வந்து வழக்காக தொடர்ந்து இருக்கிறது நீதிமன்ற நிலை ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த வழக்கானது விசாரணைக்கு வரும் நீதிமன்றத்துக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து விடுமுறை இருக்கும் நீதிமன்றத்தில் ஆனால் இந்த ஆண்டு இந்த கொரோனா தொற்று காலமாக ஏற்கனவே பல மாதங்கள் இருந்த சூழலில் விடுமுறை அளிக்கிறார்களா இல்லாது அந்த தொடர்ந்து நீதிமன்றம் நடக்குமா என்ற சூழல் கேள்வியானது நம்ம அனைவருக்கும் இதில் இருக்குது பொதுவாக நீதிமன்ற வழக்குகள் என்பது காலதாமதத்துக்கே உட்படுத்தும் நண்பர்களே எந்த ஒரு வழக்கானாலும் சரி எந்த ஒரு விஷயனாலும் சரி அது வந்து தொடர்ந்து நீடித்து தான் போகும் இது வந்து அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு புதிய அரசு இந்த ஆண் இந்த முறை மே ஏப்ரல் மே மாதம் முதல் வார இறுதியிலேயே நமக்கு வந்து அந்த புதிய அரசு பதவி ஏற்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓட்டு எண்ணிக்கை முடிவடைத்த மே முதல் வார இறுதியில் இரண்டாம் ஆட துறக்கத்தில் புதிய அரசு புதிய முதல்வர் பதவியேற்க அதிகப்படியான வாய்ப்பு அப்படிங்கும்போது மே மாதம் முழுவதும் அரசு புதிய கொள்கை முடிவுகள் புதிய அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற வேண்டும் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அதற்கான அரசாணைகள் புதிய செயல்பாடுகள் எல்லாமே தொடங்கிவிடும் அதனால் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் அந்த மே மாத இறுதியிலே நமக்கு இந்த வயது வரம்பு பிரச்சனை உள்ளவர்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் தற்போது விண்ணப்ப பதிவு வந்து கட்டாயமாக தொழில்நுட்ப காரணங்களால் குறிக்கப்பட்ட விண்ணப்ப பதிவு இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக முறையாக ஆரம்பிக்கப்படும் ஆசிரியர் தேர்வு வாய் இணையதளம் அதனால் இங்கே வந்து அந்த விண்ணப்ப பதிவுக்காக சான்றிதழ்கள் மற்றும் அனைத்து உங்களுடைய பதிவுகள் எல்லாத்தையும் தயாராக வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஏனென்றால் அது கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் ஒரு சில தினங்கள் மாறினாலும் அந்த சூழ்நிலை மாறும் அதே நேரத்தில் வயது வரம்பு உட்பட்ட நண்பர்கள் என்ன செய்யணும்னா அவங்க ஒருவேளை அவங்களுக்கு பிற்காலங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் என்னுடைய கருத்து என்னென்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் அவங்களுக்கு ஒரு தனி போர்ட்டல் மூலமாக வயது பார்த்ததுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் குடித்து பிற்காலங்களில் அதை வந்து இருக்கக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் தற்போது உள்ள சூழ்நிலையில் இந்த தேர்தல் காலமாக எந்த ஒரு புதிய அறிவிப்பையும் வெளியிட முடியாது அதனால் கண்டிப்பாக பிற்காலங்களில் தான் அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நண்பர்களே புதிய அரசு அமைந்தவுடன் அந்த விண்ணப்ப பதிவுக்கு தனி வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்பட்ட போது அவர்களும் இணைந்து தேர்வு எழுதுவதற்கு புது நிறைய சூழல்கள் இருக்கிறது நண்பர்களே அதனால நீங்கள் வந்து அனைவரும் தேர்வுக்கு தயாராக வேண்டிய தருணம் இது இந்த மாதங்கள் நல்ல ஓய்வு இருக்கு வயது வரம்பு உள்ளவர்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க வயது உரம்பு பாதித்தவர்கள் தேர்வுக்கு தயாராகலாமா எப்படி கண்டிப்பாக நீங்களும் தேர்வுக்கு தயாராகுங்கள் தொடர்ந்து உங்களுடைய படிப்புகள் இருக்கட்டும் ஏன்னா கடைசி நேற்று நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் நீங்கள் வந்து அதுக்கு உடனடியாக தயாராக கூடிய சூழல் ஆகிவிடும் அதனால் தொடர்ந்து நீங்களும் தயாராக கொண்டே இருக்க தொடர் முயற்சி அவசியம் நண்பர்களே ஏப்ரல் மே மாதங்கள் விடுமுறை காலங்கள் இருக்கின்றன அடுத்த கல்வியாண்டு ஜூன் மாதத்திலிருந்து பள்ளிகள்லாம் திறக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி வீ வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி தற்போதிலிருந்தே தொடர் முயற்சி கண்டிப்பாக அவசியம் நண்பர்களை தொடர்ந்து படியுங்கள் அனைத்து நண்பர்களும் படியுங்கள் வயது வரமானால் பாதிக்கப்பட்ட நண்பர்களும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் எதிர்காலத்தில் வெற்றி நிச்சயம் நண்பர்களே நீங்கள் கண்டிப்பாக ஆசிரியர்களாக உழாவர்கள் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் காத்திருக்கிறது நண்பர்களே வெற்றி நிச்சயம் நண்பர்களே இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்துக் கொண்டது அனைவருக்கும் நிறைய கூறுகள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ